ஏய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ண சைனீஸ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோடு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக நடந்து அவளோட ரூம்க்காக வந்துட்டுருக்கா. இவன் பின்னாடியே விடாமல் வந்துக்கிட்டே இருக்கான். சொல்லவே மாட்டேங்களே வீடியோ வளாகர், இப்போ வந்து என்ன என்னன்னு பேச மாட்டீங்க. இவ்வளோ நேரமாக கதையை சொல்லு கதையை சொல்லுன்னு கேட்டீங்க, நீங்கள் பார்ட்டி இப்போ நடந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேலைலாம் இருக்குது, அதனால அர்ஜென்ட்டாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு நடக்கிறான். அப்படியே முதுகில் விரல வச்சு நிறுத்துறான். உடனே அப்படியே கிட்ட வந்து கேட்குறான், உண்மையை சொல்லு, வேலை இருக்கா இல்லைனா நீ வந்து எதனா உனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்குறான். அவள் திரு திருன்னு முழிக்கிறாரா. ஐயையோ, நான் மறைக்கிறேண்ணா, அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே மறைக்கல, நீங்கள் வேற ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இழைகிறாங்க. நல்லா நின்றுட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோயின்ஸால் மட்டும்தான் வந்து தடுக்கி விழ முடியும்னு நினைக்கிறேன். உடனே இவள் விழுந்துடுறா, அவர் பிடிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்தவொடனே வேக வேகமாக எழுந்து அவள் பாட்டுன்னு ஓடுறா. ஐயோ, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, என்னோட லைஃப்பில் இப்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் தனியாக ரூமுக்கு போய் புலம்பிட்டுருக்கா. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவங்ககிட்டயே போய் நம்ம என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு என்னை பார்த்தாவே பிடிக்கலன்னு தோணுது. ஆனால் என்ன யோசித்து தான் வந்து அவன் அந்த டெஸர்ட்டே செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறானே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசித்துட்ருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும் போது அவனோட கார் என்ன ஆகுதுன்னா, பேட்ரி வீக்காகி நின்றுடுது நடு ரோட்லேயே. இடி மின்னலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போது உடனே இவளுக்கு பயமாயிடுது. ஐயோ, இவனை வேற ரூமை நம்ம வாங்கிக்கிட்டு வெளியில் அமுச்சு விட்டுட்டோம், இவனுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா எல்லா பழியும் ஏமாலும் வந்துடும், சரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். அவனும் அட்டன் பண்ணிடுறான். உடனே கேட்குறான், உங்களுக்கு தங்க எதுனா இடம் கிடச்சிதா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, பயங்கரமாக மழை பெய்யுதே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், மழை பயங்கரமாக வந்துடுச்சு, என்னோட கார் பேட்டரி ப்ராப்ளம் ஆகி நடு ரோட்லேயே நின்றுடுச்சு, எனக்கு இப்போ ஆப்ஷனே இல்லை, நான் வந்து கார்லேயே தான் தங்கி ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் வேணா இங்கே கிளம்பி வந்துடுங்களேன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு பார்க்குறா. அதுக்குள்ளே அவனோட லைன் கட் ஆகிடுச்சு. அவன் அப்போ தான் ஹீரோ காட்டுறாங்க, அவன் மொபைலும் சார்ஜ் போடலை, காரில் ஒரு சார்ஜர் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டன்ஸை கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் இவனுங்களால் வந்துச்சுன்ட்டு உடனே ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிற, ஐயோ பயங்கரமாக மழை பெய்யுது, இவனுக்கு எதுனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ டென்ஷனாகவே இருக்கா. அப்புறம் பார்த்தா இவ கொடை எடுத்துக்கிட்டு நான் அந்த மழையிலேயே தேடி நடக்க ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு எங்கேயோ யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, செங்மு செங்மு அப்படின்னு. உடனே இவன் என்னடா எங்கேயோ சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான் கூட எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான்றது இவனுக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, காரோட லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு தூங்குற மாதிரி படுத்துக்கான். அவள் வெளியில் நின்று தட்டி தட்டி பார்க்குறான், இவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அவளே கார் திறக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு திறந்தா ஓப்பன் ஆகிடுது. உடனே உள்ளே வந்து உட்காந்துட்டு எழுப்புற, செங்மு ஏந்திரி செங்மூன்ட்டு. உடனே ஹீரோவும் எழுந்து பொறுமையாக திரும்பி பார்க்குறான். ஏய், நீ எதுக்காக இங்கே வந்த, இப்போ எதுக்கு இங்கே வந்த நீ அப்படின்ட்டு ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். உடனே அவள் சொல்கிறா, உனக்கு எதுனா ஆயிடுச்சோன்னு பயந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறா. நீ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவன் கேட்ட உடனே, எடுத்துகிட்டு வந்திருக்கவா, உடனே போயிடலாம் அப்படின்னு கேட்கும் போது, ஒரு கொடை தானே எடுத்துகிட்டு வந்திருக்க, இன்னொரு கொடை எடுத்துகிட்டு வந்தால் தானே போக முடியும், இப்போ ஒரு கொடையில் ரெண்டு பேர் இவ்வளோ மழையில் எங்கேருந்து போகிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்ல என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். சரி உன் ஃபோனையாவது கொடு அப்படின்னோடனே இவன் ஃபோனை கொடுக்குறா. ஃபோனை கொடுத்தா அவளோட மொபைல்லையும் வந்து சார்ஜே இல்லை. இவன் அப்படியே பார்த்து அப்செட் ஆயிடறான். உடனே அவன் கேட்குறான், உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் சார்ஜர் இருந்தால் ஏமா இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறேன், இந்த மழையில் யாருன்னா வர சொல்லி நேரம் போயிருக்க மாட்டேன்னா அப்படின்ட்டு அவன் கலாய்க்கிறான். அப்போ இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், உனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது, நீ ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்திருக்க, கொடையை பிடிச்சிட்டு நீ பாட்டுன்னு போயிடு உன்னோட ரூமுக்கு, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன், அப்படி இல்லையா சீட்டை கொஞ்சம் பேக் சைடாக தள்ளி வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கு, காலையில் யாருன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளே வந்து ஆரம்பிக்கிறான், நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட சாரி சொல்லணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நடந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். உடனே இவன் சொல்கிறான், சரி பரவாயில்ல இப்போ விடு, இதுக்காக இப்போ அதை பேசுகிற அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நான் என்னோட நெக்கில் போட்டு இருந்த செயின் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு அவன் கேட்கும் போது, ஆமாம் அதை கிஃப்டாக வச்சுக்கோ, சரி நீ ரொம்ப தோணுன்னு பேசிகிட்டே இருக்க, என்னை தூங்க விடு அப்படின்னு திட்டுறான். மறுநாள் மார்னிங் பார்த்தா ஹீரோயின் மட்டும்தான் அங்கே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவை காணும்,
இவன் வேற எழுந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆயிரு, ஐயோ எங்கடா போனா இவன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் லோடு எல்லாம் எடுத்துட்டு போற ஒரு வண்டியில ஒருத்தர் கூட வந்துட்டு இருக்கான். வந்த உடனே சொல்றேன், நான் வந்து டோக் பண்ணிட்டு போறதுக்காக வண்டிக்கு சொல்றதுக்காக டவுன் வரைக்கும் போயிருந்தேன், நீ எழுந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அங்க வந்தவர் சொல்றாரு, நைட்டு பூரா நீங்க இந்த கார்லயா தங்குனீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் பொறுப்பே இல்லை, எதுனா ஆச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திட்டுறாரு. அவர் வந்து தப்பா நினைச்சுக்கிறாரு. அதனால ஹீரோயின் சொல்ற, ஐயோ இல்லைங்க இல்லைங்க, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க தங்க வேண்டியதாயிடுச்சு, என்னவோ பண்ணிட்டு போங்க, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை அப்படின்னு திட்டிட்டு போறாரு அவரு. ஹீரோயின் கேக்குற, எனக்கு இன்னொரு டவுட் நான் கேக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் போது, சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த டெசர்ட் வந்து நீங்க உண்மையாவே என்ன யோசித்துதான் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமாமா, நீ எனக்கு வந்து நான் ரொம்ப சோகமாக இருந்தப்ப இன்ஸ்பிரேஷனாக தெரிஞ்ச, அதனால நான் கண்டிப்பாக உன்னை நினச்சிதான் பண்ணேன், அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம என்ன பண்ணுறது, உங்கள் அக்கா கிட்ட இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்லிடுறான், இல்லை இல்லை இப்போதைக்கு தயவுசெய்து இதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ, நீ தான் அந்த பொண்ணு, நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோவோட அக்காவை போய் பார்த்து பேசுகிறான். ஓரளவு கதையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்னா உங்க தம்பிக்கு ஹாப்பி என்டிங்கா கதையிலையாவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அங்க ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு. இது யாருக்கு வந்தது அப்படின்ன உடனே, உனக்கு தான் வந்திருக்கு, உனக்கு வந்து புதுசாக ஒரு பர்ஃப்யூமை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் நான் இது வரைக்கும் ஃபுட்டு தான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ பண்ண ட்ரை பண்ண, இதுக்கப்புறம் உனக்கு அதிகமாக சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே நேரத்துக்கு ஃபோன் வருது, என்னது ஏர்போர்ட்டுக்கா, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரூரின்ற அக்காவோட குட்டி பையன் இருந்தான் இல்லையா, வீடியோ காலில் பேசியிருந்தானே, அந்த பையன் தான் வந்திருக்கான். அவன் சொல்கிறான், காட் ஃபாதர் அப்படின்னு இவனை கூப்பிட்றான், அவளை ஆன்டின்னு கூப்பிட்றான். உடனே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களாம், அவங்க டைவர்ஸ் வாங்க போகிறாங்களாம், அதனால அவங்க கூட எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், கவலையே படாத, நீ ஆன்ட்டி கூட வந்துடு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் பாய், அதனால கேர்ள்ஸ் கூடலாம் தங்கக்கூடாது, நான் வந்து பாய் கூட தான் தங்கணும், நான் காட்ஃபாதர் கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், ஜாலியாக நீ என் கூட வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டேயே சொல்லிடுறான், அவங்க அப்பா வந்து எனக்கு தான் ஃபோன் பண்ணி அவனை பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்னது மாமாவா, அப்போ இவனோட அம்மா உனக்கு அக்காவா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் என்னோட அக்கா பையன்தான் இவன் அப்படின்னு சொல்லும் போது, என்னென்னா இப்போது இவ இந்த குட்டி பையனோட அப்பா வந்து இவனுக்கு ஃப்ரெண்டு, ப்ளஸ் அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இவளுக்கு அக்கா. அதுக்கப்புறமா உட்காந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஷாப்பெல்லாம் வச்சுருக்கீங்க, அதனால இவன் எங்கே உங்களால் பார்த்துக்க முடியும், நான் கொண்டு போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அதுக்கு அந்த குட்டி பையன் வந்து மறுபடியும் சொல்கிறான், நான் வந்து பாய், நான் வந்து கேர்ள் கூட தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், நீ கவலைப்படாத, அவனுக்கும் எனக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது, அதனால் நாங்கள் நல்லா செட் ஆகிடுவோம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்லுது, ஆன்டி நீ பேசாமல் எங்கள் கூட வந்து தங்கிடு அப்படின்னு சொல்லும் போது, ஆ நீங்கள் எல்லாம் பாய்ஸு, நான் வந்து ஒரு கேர்ள், உங்கள் கூட தங்கணுமா, முடியாது போடா அப்படின்னுறா. அவள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன தான் ஆச்சு உனக்கும் மாமாக்கும், என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அவங்க அக்கா அழுதுட்டுருக்காங்க, ஏதோ பிரச்சனை விடு, அவனை மட்டும் அப்பப்போ நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இவகிட்ட. இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அந்த நாலு பேரும் வந்து குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், யாராவது ஒருத்தர் இவனை பார்த்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒருத்தராக எஸ்கேப் ஆயிடுறானுங்க, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனையும் வச்சுக்கிட்டே வந்து இவன் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான். அப்போ வந்து குட்டி பையன்கிட்ட கேட்குறான், டேய் உங்கள் ஆன்ட்டிக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது, ஆமாம் எந்த நேரம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறான். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா, எதுக்குடா அப்படின்னு கேட்கும் போது, அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வந்து அவங்க சேனலுக்காகவே செலவு பண்ணிடுவாங்களாம், எல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கி வாங்கி, அதனால் அவங்கக்கிட்ட காசே இருக்காது, அவங்க பாவம் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குட்டி பையன் கேட்குறான், எங்கள் ஆன்ட்டியை நீங்கள் டேட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி, உடனே இவன் நெத்திலேயே கை வச்சு தள்ளுறான், வாலு வாயை மூடுறான் அப்படின்னு. அந்த பர்ஃப்யூம் ஆடு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஹீரோயின் ஐடியா கொடுத்து அந்த ஆடு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அக்கா தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாடலர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ஆடில் நடிச்சிட்டு இருக்கான். அந்த ஆட் ஃபிலிம்லாம் நடித்த உடனே இவங்க அக்காவே சொல்கிறா, பரவாயில்ல நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், இதெல்லாம் வேணாம், நீ என் கூட டேட்டிங் வா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ தானே, சரிடா குட்டி பையா அப்படின்னு ஒன்று முறைக்கிறான்.
ரூடு வந்து விளையாடிட்டே இருக்கான் தண்ணியில் ரொம்ப நேரமாக. ஹீரோயின் அதை வந்த உடனே பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறா. டே இவ்வளோ நேரம் தண்ணியில் விளையாடினேன்னு டாக்டர்கிட்ட தண்டை போகணும், எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அவங்க மூணு பேரும் வீட்டில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மாடல் பையன். இவ்வளோ பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறான். நீயா, நீ யாரு, நீ என்ன இவன் வீட்டில் பண்ணுற அப்படின்னு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ சொல்கிறா, ஃபஸ்ட்டு உள்ளே வாடா நீ அப்படின்றான். என்னடா புதுசாக வந்து ஒரு பொண்ணெல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்க, அதிசயமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணும் வந்தது கிடையாது உன் வீட்டுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். என்னை பார்க்க வரலடா அவ, அவள் ரூரோட ஆன்டி, அதனால் அவனை பார்க்கறதுக்காக அடிக்கடி இங்கே வருவா அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா உங்கள் அக்காவை பார்க்கறதுக்கு நானும் அடிக்கடி இனிமேல் இங்கே வரலாமாடா அப்படின்னு கேட்கும் போது ரூரு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் நீ வர தேவையில்லை கிளம்பு அப்படின்றான். நான் பயங்கர கோபமாக போகிறேன், யாரும் என்னை தடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டமால்னு கதவு சாத்திட்டு போகிறான். ஹீரோயின் அவர் போகிறாரு அப்படின்றா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவன் போட்டான் அவனுக்கு வெக்கமே கிடையாது, அவன் உடனே வருவான் திரும்பி அப்படின்னு சொல்கிறான். என்னடா சும்மா மதிப்புக்கு கூட பின்னாடி வந்து பார்க்க மாட்டீங்களாடா, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு இன்னும் புலம்பிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன், எனக்கு பசிக்குது ஆண்டி, எதுனா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நானா அப்படின்றா. உடனே ஹீரோ கேட்குறான், ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு. ஒன்று இல்லை இல்லை நல்லா சமைப்பேனே, ஏதோ போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எதையோ கலக்கி எடுத்துன்னு வரான். ஹீரோ அதை பார்த்த உடனே, இது வந்து மனுஷங்களுக்கு கொடுக்குற சாப்பாடா அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், எல்லாம் நல்லா தான் இருக்குது கம்பனீர் அப்படின்னு. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க அந்த குழந்தைய. இவன் வெளில உட்காத்தி புலம்பிட்டு இருக்கா, நான் உங்களையே சமைக்க விட்டுருக்கலாம், என்னால் தான் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில் வராங்க. குழந்தைக்கு வந்து டைரியா தான் ஆயிருக்கு, மற்றபடி ஃபுட் அலர்ஜி எல்லாம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் இப்போ தானே கல்யாணம் ஆகி புதுசாக குழந்தை இருக்குது, யங் கப்புள்ஸ் அப்படி தான் கொஞ்சம் பார்த்துக்க கஷ்டப்படுவீங்க, அதனால எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோக்கு ஏதோ தலையெல்லாம் வலிச்சு ஒரு மாதிரி ஏதோ பழைய ஞாபகம் பழைய குரல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆன உடனே வெளியிலேருந்து உள்ளே வரான். அப்போ அவள் வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கா. உடனே இவன் வந்த உடனே கேட்குறான், பேசாமல் எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழக்கூடாது இவனுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஸோ இதோடு இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடை பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.